டியூப் தமிழ் வணக்கம். ஒமிக்ரான் கொரோனா இந்திய பொருளாதாரத்தை அடித்தது. இந்திய ரூபாயினுடைய பெறுமதி 2.2% வீழ்ச்சியடைந்தது. மீண்டும் கொரோனா கால நிலைமை வரப்போகின்றது என்று அஞ்சி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 4 பில்லியன் டாலர்களை இந்திய பங்கு சந்தையிலிருந்து விற்றுவிட்டு தப்பி ஓட்டம் பிடித்தார்கள். இந்திய ரூபாய் ஆசியாவிலேயே வலுகிழந்த ரூபாய் என்கின்ற நிலையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டதாக பொருளியல் செய்திகள் கவலை. ஸ்ரீலங்காவில் நிலைமை இந்தியாவை விட மோசமாக இருக்கின்றது. இன்று எரிபொருளினுடைய விலை மேலும் ஒரு சுற்று உயர்வடைந்திருக்கின்றது. அதைவிட முக்கியம், ஸ்ரீலங்காவினுடைய விமான சேவைக்கு எரிபொருளை வழங்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக 350 மில்லியன் டாலர்கள் வேண்டும் என்று ஸ்ரீலங்கா எரிபொருள் கூட்டு தாபனம் கேட்டிருக்கின்றது. 60% மக்கள் பட்டினியில் வாடுவதாக சற்று முன்னர் செய்தி. 5 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளில் 5 to 1 என்கின்ற அடிப்படையில் மந்தகதியில் உணவில்லாமல் குழந்தைகள் கஷ்டப்படுவதாக தெரிவிப்பு. 2 நாடுகளிலும் பொருளாதார புயல் ஒமிக்ரான் புயலை விட பெரிதாக வீசுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய ரூபாயினுடைய பெறுமதி மிக வேகமாக சரிவடைந்து சென்று முன்னர் கொரோனா காலத்தில் சரிந்தது போல சரிய ஆரம்பித்திருப்பதாக இந்தியாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. கடைசி காலாண்டில் இந்தியாவினுடைய பணத்தின் பெறுமதி 2.2% வீழ்ச்சியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 கடைசி பகுதியில் சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பங்கு சந்தையில் இருந்து தங்களுடைய பணத்தை மீட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். இவ்வாறு கொண்டு சென்றதற்கான பிரதானமான காரணம், இந்தியாவில் முன்னர் கொரோனா காலத்தில் ஏற்பட்டது போல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பணத்தின் வீழ்ச்சியும் பொருளாதார சுழற்சியின் சரிவும் ஏற்படுகின்ற பொழுது தங்களுடைய பங்கு சந்தையில் இட்ட முதலானது பெரும் பாதிப்பை சந்தித்துவிடும் என்று தலைதறிக்க ஓடியிருக்கின்றார்கள் என்பது இன்றைய காலை செய்தியாக இருக்கின்றது. ஆசியாவில் மிக மோசமான கொள்வனவு சக்தி உள்ள ஒரு நாணயம் இந்தியாவினுடைய ரூபாய் என்கின்ற அளவிற்கு அதனுடைய போக்கு சரிவாக செல்வதாக இந்த பத்திரிகை தெரிவிக்கின்றது. அமெரிக்காவினுடைய 1 டாலருக்கு இந்திய ரூபாய் 78 ரூபாய் என்ற நிலையை இப்பொழுது அடைந்திருக்கின்றது. 2020 ஏப்ரல் மாதம் கொரோனா இருந்த பொழுது அமெரிக்க டாலருக்கு இந்திய ரூபாய் 76.9 ரூபாய் என்கின்ற நிலையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அதே பின்தங்கிய நிலை நோக்கி இந்திய ரூபாய் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதே நிலைதான் ஸ்ரீலங்காவிலும் ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் வெளியான ஒரு செய்தியின்படி அந்த நாட்டினுடைய நாணயம் ஏறத்தாழ பெறுமதி இல்லாத வெற்று கடுதாசியாக மாறிக்கொண்டு இருப்பதன் அடையாளமாக அங்கு இனிமேல் 10,000 ரூபாய் தாள்களை அச்சடிக்க வேண்டிய நிலை வரும் என்று ஒரு செய்தி பரவியது. அந்த செய்தி பொய்யானது என்று நிதியமைச்சனுடைய செயலாளர் SR ஆர்டிகல தெரிவித்ததாக இன்றைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் 10,000 ரூபாய் ஸ்ரீலங்காவில் அச்சடிக்கப்படுமாக இருந்தால் அது ஆச்சரியமான ஒரு செய்தி அல்ல. அந்த அளவு தூரத்திற்கு இன்று அந்த நாட்டினுடைய நிலை இருக்கின்றது. காரணம், சற்று முன்னதாக ஸ்ரீலங்காவில் எரிபொருள் விலை ஏறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெட்ரோல் இலக்கம் 92 157 ரூபாயிலிருந்து 177 ரூபாய்க்கு உயர்த்தப்படுகின்றது. 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது லிட்டருக்கு. பெட்ரோல் இலக்கம் 95 184 ரூபாயிலிருந்து 207 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 23 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டோ டீசல் 111 ரூபாயிலிருந்து 121 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கின்றது. 10 ரூபாய் அதிகரிப்பு. சூப்பர் டீசல் 144 ரூபாயிலிருந்து 159 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 15 ரூபாய் லிட்டருக்கு உயர்ந்திருக்கின்றது. மண்ணெண்ணெயினுடைய விலை 77 ரூபாயிலிருந்து 87 ரூபாய்க்கு 10 ரூபாயாக உயர்வடைந்திருக்கின்றது. இவ்வாறு ஸ்ரீலங்காவில் அதிகாலையில் குடியானவர்கள் தூக்கத்தால் விழிக்கின்ற பொழுது கொரோனா உயர்ந்திருக்கிறது.
இருக்கின்றது, இல்லையேல் பொருட்களினுடைய விலை உயர்ந்திருக்கின்றது என்ற நிலையில், நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் விலையேற்றமானது பணவீக்கத்தின் தூண்டுகோலை ஏற்படுத்தும் என்று முன்னரே குறிப்பிட்ட விவகாரத்தினுடைய நோய் குறிகள் இப்பொழுது நிதர்சனமாக மாறிக்கொண்டு இருப்பதை கள நிலவரங்கள் காட்டுகின்றன. அதேவேளை எரிவாயு சிலிண்டரில் கூட கலப்படங்கள் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற நிலையில் இதுவரை 847 எரிவாயு சிலிண்டர்கள் அந்த நாட்டில் வெடித்துவிட்டன. 7 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள், 16 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள், 18 பெரும் சொத்து சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று ஜனாதிபதியிடம் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான விசாரணை கமிஷனின் அறிக்கை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை கமிஷன் ஒன்றினுடைய அறிக்கை விரைவாக கையளிக்கப்பட்ட வரலாறாக இது இருக்கின்றது. ஆனால் இதை வைத்து என்ன செய்வது என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் பொருளாதார பிரச்சனையை அரசாங்கத்தினால் தீர்க்க முடியாத நிலையில் அனைத்து கட்சிகளையும் அழைத்து சர்வகட்சி மாநாடொன்றை நடத்தலாம் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தனா கூறியதாக இன்னொரு செய்தி தெரிவிக்கின்றது. JVP கட்சி கூட தாங்கள் ஆட்சியை பொறுப்பெடுப்பதற்கு தயார் என்று இன்று காலை அறிவித்திருப்பதுதான் அந்த நாட்டினுடைய அவலமான நிலையாக இருக்கின்றது. இந்த நிலையின் உச்சகட்டமாக தமக்கு 350 மில்லியன் டாலர்களை தராவிட்டால் விமான சேவைக்கான எரிபொருட்களை தர முடியாது என்று ஸ்ரீலங்காவினுடைய பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்திருக்கின்றது. தமக்கான நிலுவை 350 மில்லியன் டாலர்கள் என்று கூறியிருக்கின்றது. எங்கிருந்து வழங்குவது இந்த பணத்தை தெரியவில்லை. இது விமான சேவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிக்கலாக இருக்கின்றது. மேலும் லங்கா சமஜமாஜ கட்சியினுடைய 86வது ஆண்டு நிறைவு தினத்தில் பேசிய பேராசிரியர் திஸ்ஸ விதாரண கேட்டிருக்கின்ற கேள்வி, நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு ஸ்ரீலங்கா அரசு இதுவரை சரியான பதிலொன்றை தரவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். போசாக்கற்ற மந்தகதியான பிள்ளைகளை இந்த நிலை உருவாக்கப் போகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளில் 5க்கு 1 பிள்ளை மிக மோசமான மந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. காரணம் சரியான போசாக்குள்ள உணவு இல்லாமை. நாட்டில் 100 குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் 60 குடும்பங்கள் பட்டினியில் வாடிக்கொண்டு இருக்கின்றன. இவர்களுடைய பிரச்சனையை அரசினால் தீர்க்க முடியவில்லை. அதேவேளை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அமெரிக்காவினுடைய குடியுரிமை கொண்டவராக இருக்கின்ற காரணத்தினால் அவர் அமெரிக்காவிற்கு முன்னுரிமை வழங்குகின்றாரே அல்லாது ஸ்ரீலங்காவிற்கு அவர் முன்னுரிமை வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்தியா, இலங்கை இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியாக ஒமிக்ரான் காலத்தில் அடைந்திருக்கின்ற வீழ்ச்சி நிலையானது சீனாவினுடைய வரவிற்கு செங்கம்பளம் விரிக்கின்ற அபாயத்தை கொண்டதாக இருப்பதையும் மறக்க முடியவில்லை. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.